இதில் நான் இன்றைக்கி திட்டவட்டமாக சொல்கிறேன், டாஸ்மாகில் டைமிங் மாத்திர ஐடியாவே கிடையாது. 12 மணி நைட்டு 10 மணி க்ளோஸ் பண்ணுறோம். இது தான், இதில் ஒன்றும் இல்லை. நான் அந்த பாட்டில் வந்து என்னென்ன சிரமங்களை கொடுக்குதுன்னு நான் சொன்னேன். ஆமாம், இந்த பாதிப்பு எல்லாம் எடுக்கிறதுக்கு டெட்ராபேக் கொண்டு வரணும்னு சொன்னால் அதுலேயும் சில பேர் மறுத்து சொல்கிறார்கள். அதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லை இல்லை, நான் சொல்கிறேன். இல்லை இல்லை இல்லை, நான் வரேன்னு உங்களுக்கு சொன்னதுக்கு வரேன். அந்த அந்த இதுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் மொத்தமாக ஆய்வு செய்து பெரும்பகுதியானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தெரிந்தவரை ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தில் இருக்கிற குறைபாடு என்ன, இந்த சிஸ்டம் மாத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதில் வந்து அதுக்கு பின்னாடி தான் அதில் முடிவு எடுக்க போகிறோம். இந்த 90 ML பொறுத்து வரலும் அரசாங்கம் முடிவு எடுத்துடல. நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், முடிவு எடுத்துடல. காரணம், வேறு மாநிலத்தில் இப்படி இருக்குது. எல்லாமே நீங்கள் போய் அங்கே வந்து சர்வே பண்ணும்போது அதில் நிறைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அதுக்காக மற்ற மாநிலத்தில் இருப்பதை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாமான்னு பார்க்கப்பட்டது. அதில் இந்த மாதிரி சிக்கல் இருக்கணுன்னாக்கா அரசாங்கத்திற்கு தேவையில்லை. இதில் வந்து 500 கடையை மூடுறது கூட நோக்கம் என்ன? இது குறைஞ்சிக்கிட்டு வரணுன்ட்டு. பல பேருக்கு விற்பனை பத்திரம் கொடுக்கப்படாமல் இருந்தது. அது மிக நீண்ட நாட்களாக சரியாக இருந்தும் கூட கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அது மானும் முதலமைச்சர் அவர்களுக்கு சில புகார்கள் எழுத்துப்பூர்வமாக வந்த உடனேயே அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டது மட்டுமல்லாமல் அதை விரைவாக கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்காக தனியாக முகாம்கள் நடத்தி அதிலேயும் செய்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் முகாம்கள் பல இடத்திலே நடத்தப்பட்டது. அதேபோல் ஒவ்வொரு அலுவலகத்திலேயும் விற்பனை பத்திரம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு காலதாமதம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் ஏறத்தாழ 12,120 விற்பனை பத்திரங்கள் நீண்ட நாட்களாக தேங்கி இருந்ததை கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலேயும் வேறு பல பிரச்சனைகள், அதாவது வாரியத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக ஃபோரன் நோட்டீஸ் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதிலே ஒரு தீர்வே இல்லாமல் அந்த இடத்தை உடனடியாக எடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யவில்லை, அல்லது திருப்பி விட்டுவிடுவதற்கான ஏற்பாடும் செய்யாமல் பல ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலம் கூட நிலுவையிலே இருந்த பல பிரச்சனைகள் இருந்தது. இதை பற்றி மனுக்கள் வந்த வண்ணம் இருந்தது. எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரே நேரத்தில் மொத்த மனுக்களையும் பெற்று அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் இங்கே வைத்திருப்பதைப் போல ஒரு புகார் பெட்டி 16 இடங்களிலே நாங்கள் வைத்தோம். இங்கே ஹெட் ஆஃபீஸிலும் மற்ற மாவட்ட அலுவலகங்களிலும் இந்த மாதிரி 16 இடத்தில் இது மாதிரியான புகார் பெட்டிகள் வைக்கப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாளான ஜூன் 3 தேதி அந்த பெட்டிகள் அங்கே வைக்கப்பட்டு மனுக்கள் பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடந்த மாதம் 30 தேதி வரை அதற்காக கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. இந்த 30 தேதிக்குள் வருகிற மனுக்களை அதற்கென்று தனியாக ஒரு குழுவை அமைத்து அந்த குழு அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து ஒரு உரிய தீர்வை கொடுப்பதற்காக நாங்கள் ஏற்பாட்டை செய்திருந்தோம். அதில் வந்த மனுக்கள் 4,758 மனுக்கள் இந்த பெட்டிகளிலே போடப்பட்டிருக்கிறது. 30 தேதியோடு அந்த கால அவகாசம் முடிந்துவிட்டது. அதற்கு பின்னாலேயும் நிறைய மனுக்களை கொண்டு வந்து நேரடியாக எங்களிடத்துல கொடுக்குறார்கள். பல இடங்களிலே இருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி அந்த பெட்டி வந்து கால அவகாசம் முடிஞ்சிடுச்சு, எங்களுக்கு சரியாக தெரிய வரல, அதனால் இந்த மனுக்களை கொடுக்க வேண்டும் என்று எங்களிடத்துல மீண்டும் கேட்டார்கள். எனவே மீண்டும் ஒரு அவகாசம் கொடுக்கலாம். ஏற்கனவே அந்த அவகாசம் கொடுக்கப்பட்டது நாங்கள் பத்திரிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தோம் என்றாலும், வாட்ஸ்அப் மூலமாக செய்திகள் போடப்பட்டிருந்தது என்றாலும் பல பேருக்கு அது தெரியாமல் இருந்திருக்கிறது. எனவே தான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பதன் மூலமாக மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று நாளையிலிருந்து அதே 16 இடங்களிலே அதே போல் ஒர்க்கிங் டேயில்
இதில் மனுக்களை அவர்கள் வந்து போடலாம் என்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை ஏறத்தால் ஒரு மாதம் மீண்டும் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது. எனவே உங்கள் வாயிலாக நாங்கள் அவர்களை கேட்டுக்கொள்வது, இதற்காக தனியாக நாங்கள் குழுவை அமைக்கிறோம். எனவே வருகிற மனுக்களை அந்த குழுவிடத்தில் நாங்கள் ஒப்படைத்தால் அவர்கள் அதில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஆய்வு செய்து வாரியத்திற்கு அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். அதற்கு பின்னாலே வாரியம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை, அல்லது அரசாங்கத்திற்கு வந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை, அல்லது நீதிமன்றத்திற்கு சென்று எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்பதை அவர்கள் பிரித்து எங்களுக்கு கொடுப்பார்கள். எனவே இந்த மனுக்கள் ஏற்கனவே பெறப்பட்ட 4758 மனுக்கள் பிரித்து இப்பொழுது தனித்தனியாக பட்டியல் வாரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த மனுக்கள் வந்தால் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அதில் நடவடிக்கை எடுத்தால் பல ஆண்டுகளாக, 30 ஆண்டுகாலம், 20 ஆண்டுகாலம் நிலுவையில் இருக்கிற அத்துணை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த பெட்டி மீண்டும் வைக்கப்படும் என்பதை, இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக உங்களை சந்தித்து இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது அல்லாமல் வீட்டு வசதி வாரியத்தினுடைய சார்பாக மேலும் பல திட்டங்கள் நிறைவேற்றுவதற்காகவும் நாங்கள் ஏற்பாட்டை செய்து அவைகளெல்லாம் நடைமுறையிலே போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக திட்டவட்டமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு 2 ஏக்கர்களுக்கு மேற்பட்டு இருக்கிற பரப்பளவு உள்ள மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஒரு முன்மாதிரியான கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அதற்காக இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றபடி சின்ன இடங்கள் இருக்கும், அதில் எப்பொழுதும் போல அந்த திட்டங்கள் நிறைவேறும். எனவே இது தனித்திட்டமாக குறைந்தபட்சம் 2 ஏக்கர், அதற்கு மேலே இருக்கிற இடத்துல ஒரு முன்மாதிரியான கட்டிடம், அதை அமைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்படுவதோடு அது மிக தரமானதாக, பார்ப்பதற்கு மிக அழகாக, உள்ளே அத்துணை வசதிகளையும் இருக்கிற வகையிலையும், வெளியிலே பூங்காக்கள் இப்படி பசுமை நிறைந்ததாக அமைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து நேற்றைய தினம் கூட அந்த கூட்டம் போட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், வாரியத்திற்கு சொந்தமான அரசாங்கத்தினுடைய நிலத்திலேயும் வாரியத்திற்கு சொந்தமான நிலத்திலேயும் இருந்த 138 வளாகத்தில் இருந்த வாடகை குடியிருப்புகள் ஏறத்தாழ ஒரு 60 வளாகத்தில் மிக மோசமாக, ஏறத்தாழ 10,000 வீடுகள் மிக மோசமாக பழுதடைந்து விட்டது. அதில் குடியிருப்பதே ஆபத்தென்ற நிலை. இதை பத்திரிகையிலே மனு முதலமைச்சர்கள் பார்த்த உடனேயே ஒரே நேரத்தில் அதையெல்லாம் எடுத்து ரீடெவலப் பண்ணுறதுக்காக நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ 60 இடங்களில் அதை இடிப்பதற்கான அனுமதியை பிடபிள்யூடியிலிருந்து வாங்க வேண்டும். அதை வாங்கி பல இடங்களில் இடித்திருக்கிறார்கள். அதிலே புதிதாக கட்டுவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். அதில் 10,000 வீடுகள் என்று சொன்னால் இப்பொழுது ஏறத்தால் ஒரு 30,000 வீடுகள் அதில் நாம் கட்ட முடியும். எனவே அதில் தேவையானதை வாடகைக்கு வைத்து கொண்டு மீதம் இருப்பதை விற்பதற்கான ஏற்பாடு கூட செய்யலாம். வாடகைக்கே தேவையென்றால் முழுவதையும் வாடகைக்கே வைத்துக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். இப்படி அந்த திட்டம் இப்பொழுது செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஏற்கனவே செல்ஃப் ஃபைனான்ஸ் மூலமாக, சுயநிதி திட்டத்தின் மூலமாக விற்கப்பட்ட பல வளாகங்கள் இடிபட்டு மிகுந்த மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறது. வீட்டு வசதி வாரியம் அத்தனையும் விற்றுவிட்டது, இப்பொழுது நேரடியாக சம்பந்தம் இல்லை என்றாலும் கோவையிலே மனு முதலமைச்சர் அவர்களை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் எங்களுக்கு சொன்னது, எங்கெங்கே இந்த மாதிரி வேண்டுகோள் வருகிறதோ அதையெல்லாம் வீட்டு வசதி வாரியம் முன்னின்று அவர்களுக்கு நீங்கள் துணையாக இருந்து அதை ரீடெவலப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுது அந்தந்த குடியிருப்போர் சங்கத்திடத்தில் நாங்கள், நீங்கள் கட்டுமான நிறுவனம் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான உதவியை நாங்கள் உடனிருந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஏறத்தாழ இப்போ ஒரு 11 இடத்துல அந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 4 இடத்துல கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறார்கள். அதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு காரணம், ஒவ்வொன்றிலேயும் 100 கணக்கான வீடுகள், இப்போ கோயம்புத்தூரில் எடுத்திங்கன்னா 960 வீடு ஒரே கேம்பஸில். எனவே அவர்கள் எல்லாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்காக ஒரு சட்டத்திருத்தம், ஒரு புதிதான ஒரு பில்லை பாஸ் பண்ணி அது வந்து ஒன்றிய அரசு வரலும் போய் பிரசிடென்ட்டிட்ட கையெழுத்தாகி இங்கே வந்திருக்குது. இப்போ அது ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க.
இந்த மாதிரி பல புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே கட்டுகிற நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொன்னது ஒரு 100 திட்டங்களை நிறைவேற்றிவிட்டோம் என்று காண்பிப்பதை விட 50 திட்டங்களாக இருந்தாலும் மிக தரமானதாக அழகாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையில் வீட்டு வசதி வாரியம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நாங்கள் இதற்கான கூட்டம் வைத்திருந்தோம், அதிலே அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செயல்டீடு இப்போ நாம் கொடுத்துருக்கிறது 12,120, இதற்கு மேலே கொடுப்பதுன்றது நம்ம கையில் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து செயல்டீட் வீடு வேணும்னு கேட்குறாருன்னா அவர் கரெக்டாக அந்த கட்டினது கொண்டான ரெசிப்ட் அதெல்லாம் இருக்கணும். சில பேர் செகண்ட் சேல்ஸில் வராங்க, வருகிற பொழுது ஏற்கனவே அலாட் ஆனவர் விற்றது கொண்டான சரியான டாக்குமெண்ட் இல்லை, எனவே அதை நாம் கொடுப்பதற்கான வழி இல்லை. எனவே அந்த காரணங்களால் நிற்கிறது தான் இருக்கிறதோ ஒழிய சரியாக இருப்பது கொடுக்க முடியும் என்பதை வேறு எந்த காலதாமதும் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது சொல்கிறீங்க இப்போ இந்த புகார் பட்டியல? அதில் பல புகார்கள் நடவடிக்கை எடுத்திருக்கலாம், பல புகார்கள் அது சின்ன சின்னதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு இந்த இடம் அலாட் ஆச்சு, எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம், வேற ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு கூட அதிகாரிகளுக்கு கொஞ்சம் அதில் இப்படி எடுத்தால் நாளைக்கு அவங்க மேலே ஏதாவது குற்றம் வந்து விடுமோ என்று பல பிரச்சனைகள் இப்படி தள்ளி போயிருக்கிறது. எனவே அதையெல்லாம் இப்பொழுது ஒரு கமிட்டி எடுத்து செய்கிற பொழுது அது ஒரு 5-6 பேர் சேர்ந்து கொடுக்குற முடிவாக இருக்கும், எனவே ஒரு குற்றச்சாட்டு வராது என்ற காரணத்தால் அப்படி எடுத்திருக்கிறோம். இதில் பல விஷயங்கள் ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கலாம், பல பேரிடத்தில் இருந்து நிலத்தை கையகப்படுத்தி இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு இடம் வேண்டும் என்று போடுகிறார்கள், அதற்கு என்ன உரிய தொகையோ அதை கட்டி விடுகிறோம் என்று சொல்கிறார்கள், அது கூட கவனிக்கப்படலை. இப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு சரியான நடவடிக்கை, அதே நேரத்தில் குற்றச்சாட்டு எந்த வகையிலையும் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக செய்து கொண்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 8,000 வீடுகள் வீட்டு வசதி வாரியம் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒதுக்கப்படக்கூடிய அந்த வீடுகள் இந்த கடந்த 2 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எத்தனை வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு? ஏன் பத்திரிகையாளர்களுக்கு வீடு வழங்குறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, ஏன் வழங்க மறுக்கிறது? இல்லை, மறுக்கலை. 70 வீடுகள் பத்திரிகையாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதில் 58 வீடுகள் தான் பத்திரிகையாளர்கள் இப்பொழுது எடுத்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் யாராவது கேட்டால் எங்கே வீடு இருக்கிறதோ அதை அந்த கோட்டாவிலே நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அது மட்டும் அல்ல, வீட்டு வசதி வாரியத்தினுடைய சார்பாக கட்டி விற்கப்படாத வீடுகள், இதில் பல குறைபாடுகள், போதிய அளவுக்கு கார் பார்க் இல்லை அல்லது வேறு ஏதோ ஒரு குறைபாடு, அதனால் வந்து அந்த கட்டிடங்கள் விற்கவில்லை. இப்பொழுது அதையெல்லாம் விற்பதற்கான ஏற்பாட்டை தனியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் விற்க முடியாமல் மேலும் நின்று போய்விட்டால் அதை வாடகை கொடுப்பதற்கும் ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட இடங்கள் நிறைய இருக்கிறது, உங்களுக்கு தேவை என்று கேட்டால் எந்த இடத்துல வேணுமோ அதை மனு கொடுத்தால் அதை செய்வதற்கு நாங்கள் திமுக ஆட்சி வந்திருக்கிறோம். இல்லை, மொத்தமாக கொடுக்கப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லை, அது மொத்தமாக கொடுத்தது இந்த ஆட்சி காலமும் இல்லை. இல்லை, அந்த கணக்கு நான் வந்து தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருக்கல, வந்து எங்ககிட்ட மனு இல்லை, எங்ககிட்ட இல்லை, அது வந்து மனுக்கு ஒவ்வொரு மனுவையும் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். இப்போ எனக்கு இருக்கிறது மொத்த கணக்கு 58 வந்து இருக்குது, இப்போது மிச்சம் 70, மொத்தம் 70, மிச்சம் அவ்வளோ வீடு இருக்குது. எனவே உங்களுக்கு கோட்டாவில் இருக்கும் பொழுது அவர்கள் அதில் போடுவதற்கு ஏற்பாட்டு செய்யலாம். சார், இப்போ நிறைய பேர் அந்த ஒதுக்கீடு வாங்கிட்டு அந்த வீட்டை மொத்தமாக சரி, அந்த அந்த வீட்டில் அவங்க குடியிருக்காங்களா இல்லை அதை வேறு இது பண்ணிட்டு வாடகை கொண்டு போயிட்டாங்க? இல்லை, வாடகைக்கு யாருக்காக எடுக்கப்படுகிறதோ, அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி அது தனிப்பட்ட ஒருவரே கூட பப்ளிக் கோட்டா வாங்கினாலும் சரி, யார் பெயரில் வாங்கப்படுகிறதோ அவர்கள் தான் அதை பயன்படுத்த வேண்டும். அதை மாற்றி பயன்படுத்தினால் அது தவறு, அது ரத்து செய்து வேறு யாருக்காவது கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். எல்லா மாவட்டங்களிலும் இப்போ சென்னையில் வந்து இடம் நமக்கு இருக்குது, அந்த இடத்துல வந்து இப்போ லோட்டஸ் காலனி எடுத்திங்கனாக்கா அங்கே நமக்கு இடம் இருக்குது, அதற்கான ஏற்பாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஈரோட்டில் எடுத்திங்கன்னா சம்பத் நகர்னு ஒரு இடம், ஏறத்தாழ ஒரு 6.5 ஏக்கர் 2 பிரிவாக இருக்குது, எனவே அந்த இடத்துல நம்ம செய்யலாம். மதுரையில் இருக்குது, இந்த மாதிரி வந்து பல இடங்களில் இருக்குது, கோவையில் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற இடங்களை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு சிறப்பானதை
கட்ட வேண்டும் என்று நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். சார், அந்த டாஸ்மாக் தொடர்பான செய்தி சந்திப்புக்கு பிறகு வந்து கடைகளை முன்கூட்டியே திறப்பதற்கான ஒரு ஆலோசனை இருக்கிறதா சொல்லுங்க, கோரிக்கை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது தொடர்பாக இப்போ தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் இதில் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, மதுவிலக்கு துறை என்பது பதிலாக மது விற்பனை துறையாக மாறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க, அதற்கான நடைமுறை கொண்டு வரக்கான திட்டம் இருக்கிறதா? இல்லை, அதாவது அந்த நான் கொடுத்த முழு பேட்டியும் நீங்கள் பல பேர் இங்கேருந்து கேட்டீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரல. வெளியிலிருந்து கேட்டவங்க அந்த பிட்டை மட்டும் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எது சௌகரியமோ அதை எடுக்கிறாங்க. இதில் நான் இன்றைக்கி திட்டவட்டமாக சொல்கிறேன், டாஸ்மாகில் டைமிங் மாத்திர ஐடியாவே கிடையாது. 12 மணி நைட்டு 10 மணி க்ளோஸ் பண்ணுறோம், இதுதான். இதில் ஒன்றும் இல்லை. நான் வந்து யதார்த்தமாக என்னென்ன சிக்கல் இதில் இருக்குது அந்த சிக்கல்களை ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியல. ஏன்னு கேட்டால், மற்ற நேரத்தில் இதை வாங்குவதற்காக வரக்கூடியவர்கள் தவறான இடத்துல போய் வாங்குகிறார்கள். எனவே இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மற்ற நேரத்தில் வர வேண்டாம் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி கோரிக்கை வந்தவங்க கூட நாங்கள் சொன்னோம், இதை எப்படி செய்ய முடியும். நான் அதை கூட உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் நைட்டே கூட வாங்கி வச்சுங்களேன்னு சொன்னப்போ இல்லை வீட்டில் கொண்டு போய் வைக்க முடியாது, அவங்க சொல்லுவது நியாயம். எனவே அதுதான ஒழிய உடனே நாங்கள் 24 ஹவர்ஸும் திறந்து வச்சுருவோங்கிற மாதிரி பேசுனா நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். அதனால் திட்டவட்டமாக சொல்லிடுறேன், டாஸ்மாகை பொறுத்தவரையிலும் மத்தியானம் 12 மணி தான், இரவு 10 மணி தான். அதனால் அதிலிருந்து மாற்றம் இல்லை. ஆனால் மற்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, தொழிலாளிகளுக்கு பிரச்சனை இருக்கிறது, அதை தீர்ப்பதற்கு நாங்கள் தொழிற்சங்கங்களோடு பேசுகிறோம். இதில் பாட்டில் வெளியில் போட்டால் பிரச்சனை ஆகிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த பிரச்சனைகளை நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு போக முடியாது. அதற்கு என்ன வழிவகை, அதுக்கு என்ன தீர்வு என்பதற்கு நாங்கள் ஏதாவது ஆலோசித்தாக வேண்டும். அதுக்கு அதிகாரிகிட்ட பேசுகிறோம், உங்களை போன்றவர்கள் இடத்துல பேசுகிறோம், மற்ற பொதுவான இடத்துல பேசுகிறோம், தொழிற்சங்கம் இந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேர்த்திட்டே இதை பற்றி பேசுகிறோம். அவர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அதிலே அரசனுடைய கொள்கைக்கு முரணாக இருப்பதை நாங்கள் ஒதுக்கிவிட்டு மற்றபடி அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம். அது மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களிலே எப்படி நடக்கிறது அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக அங்கே இருந்து டீட்டெயில்ஸ் வாங்குகிறோம். இப்போ எங்களோட எம்டியும் எங்கள் ஹோம் செக்ரட்டரியும் முழுக்க முழுக்க இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டுருக்காங்க. தொழிலாளிகளுக்கு இருக்கிற பிரச்சனை சாதாரணமானதல்ல. டாஸ்மாகில் வேலை செய்கிறாங்கனாவே ஒரு மாதிரியாக தான் எல்லோரும் ஒதுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அவங்கெல்லாம் அதை மனுவாக கொடுத்துருக்காங்க. அந்த மனுக்களையெல்லாம் பிரித்தெடுத்து ஹோம் செக்ரட்டரியும் எம்டியும் ஜிஎம்மும் அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே மொத்தமாக நான் இன்றைக்கி இவ்வளவு சொல்லியிருக்கேன், இதில் ஏதாச்சும் 2 வார்த்தை எடுத்தேன்னா தப்பாக வரலாம். நான் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன சொன்னேன்னு மொத்தமாக போட்டால் தான் சரியாக வரும். அறிமுகப்படுத்துறதுனால இந்த 500 கடைகள் மூடிய பிறகு விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக இந்த 90 ml மினி கோட்டர் கொண்டு வராங்க. இதனால் மக்கள் பெருமளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது விதவை பெண்கள், நான் எடுத்த பேட்டியிலேயே இது வந்து என் கணவர் இறந்துட்டாரு, இப்போ பிள்ளைங்க குடிச்சிட்டு இருக்காங்க, 90 ml கிடைச்சா அவன் 160 ரூபா குத்து சரக வாங்குறது போல 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு வாங்கி குடிப்பான்பா, 70 ரூபா இருந்தாலே போய் குடிச்சிருவான்பா. அப்போ இதுனா குடிச்சு என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு கொண்டு வரீங்களா இந்த திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரதான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லை, இந்த திட்டத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே முந்தா நேற்று பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன். இதில் என்ன கருத்துக்களாக இருந்தாலும் நாங்கள் இது வெளிப்படையாக பேசி வெளியிலிருந்து எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி அதற்கு பின்னால் தான் அதில் ஒரு முடிவு எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். நான் அந்த பாட்டில் வந்து என்னென்ன சிரமங்களை கொடுக்குதுன்னு நான் சொன்னேன். ஆமாம், இந்த பாதிப்பு எல்லாம் எடுக்கிறதுக்கு டெட்ராபேக் கொண்டு வரணும்னு சொன்னால் அதுலேயும் சில பேர் மறுத்து சொல்கிறார்கள். அதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லை, நான் வரேன்னே உங்களுக்கு சொன்னதுக்கு வரேன். அந்த இதுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் மொத்தமாக ஆய்வு செய்து பெரும்பகுதியானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தெரிந்தவரை ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தில் இருக்கிற குறைபாடு என்ன, இந்த சிஸ்டம் மாத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதில் வந்து அதுக்கு பின்னாடி தான் அதில் முடிவெடுக்க போகிறோம். இந்த 90 ml பொறுத்த வரலும் அரசாங்கம் முடிவு எடுத்துடல. நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், முடிவு எடுத்துடல. காரணம், வேறு மாநிலத்தில் இப்படி இருக்குது. எல்லாமே நீங்கள் போய் அங்கே வந்து சர்வே பண்ணும்போது அதில் நிறைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அதுக்காக மற்ற மாநிலத்தில் இருப்பதை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாமான்னு பார்க்கப்பட்டது. அதில் இந்த மாதிரி சிக்கல் இருக்கணுன்னாக்க அரசாங்கத்திற்கு தேவையில்லை.
இதில் வந்து 500 கடையை மூடுறது கூட நோக்கம் என்ன? இது குறைஞ்சிக்கிட்டு வரணும். இன்றைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற பொழுது எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் கோயில் பக்கத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படி வருவதை நாங்கள் கண்டிப்பாக மீண்டும் மூட இருக்கிறோம். எனவே அதை எப்படியோ சரிக்கட்டு ஒரு இடத்துல கொண்டு வரணும்னு இல்லை. நான் ஏற்கனவே நேற்று அன்றைக்கே சொன்னேன், இது வியாபார நோக்கத்தில் அல்ல. நான் மறுபடியும் வெளிப்படையாக சொல்கிறேன், இதையும் வேறு மாதிரி திரிச்சாங்கனாக்க நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கடையை மூடுறோம், அந்த கடையில் இருப்பவங்க அந்த கடையில் வாங்கி கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் ஒன்று அந்த பழக்கத்தை விட்டுறணும், கடை இல்லை அப்படின்ட்டு. அது சந்தோஷம். அதை விடாமல் இன்னொரு கடைக்கு பக்கத்தில் போனால் டாஸ்மாக் கடைக்கு பரவாயில்ல, வேறு ஏதாவது தவறான இடத்த போய் அவர்கள் ஊக்குவித்து அங்கே வரக்கூடாது. தவறான இடத்துல கிடைக்குதா சார்? இல்லை, அதாவது 24 மணி நேரமும் அதையே பார்த்து கொண்டிருக்க முடியும் அதிகாரிகள் போலீஸ் என்று நாம் நினைத்தால் அது தவறு. எனவே அதற்கு வாய்ப்பு இல்லாமல் நாம் செய்ய வேண்டும். எனவே அப்படி ஒரு முயற்சி அதுக்குண்டானவங்க போனாங்கன்னா தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பாகிவிடுமோ? இதை எச்சரிக்கையாக சொல்கிறதோ அல்லது இது வெளிப்படையாக பேசுகிறதோ தப்பா? நான் மறைச்சி சொல்லணுமா? என்ன சிக்கல் வரும் என்பதை அப்புறம் உங்கள்கிட்ட தான் நான் பேசணும். நான் ரூமில் தனியாக போய் பேசட்டுமா? இல்லை, அப்படி இல்லை. அவங்க பல பேர் சொல்கிறாங்க, அதாவது மதுப்பிரியர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் யாராச்சும் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறோம். சரி, இப்படி சொல்கிறாங்களே, இது உண்மையான கணக்கெடுத்துன்னா 40% அந்த மாதிரி ஏறத்தாழ சராசரியாக அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து கடைகளில் நாங்கள் எடுத்தோம், அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்த பின்னாடி இன்னொருத்தர் இல்லைனாக்க என்ன பண்ணுறாரு, பாதி வந்து அது வந்து கலப்படமாகுது. ஆனால் அதுவே பெரிய பிரச்சனையாக நான் எடுத்துக்கலை. அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பண்ணும்போது அதை விட அது பெரிய பிரச்சனையாக போனாக்கா அது வேண்டான்னு விட்டுருவோம். அதனால் இதெல்லாம் ஆய்வில் இருக்கிறதே ஒழிய எந்த முடிவையும் நாங்கள் சொல்லிடல. அப்புறம் அவசரப்படுறாங்கனாக்கா நாங்கள் எல்லார்த்துடைய கோரிக்கையை எல்லோரும் சொல்கிறத கருத்துக்களை கேட்டு, அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, நான் அது அன்றைக்கே சொன்னேன், அவர் என்ன சொல்லியிருக்காரோ மீண்டும் ஒரு முறை கூட அவங்க சங்கத்தை கூட நாங்கள் கூப்பிட்டு பேசணும், தொழிற்சங்கத்தை. அது மாதிரி மீண்டும் ஒரு முறை இதில் யாரெல்லாம் கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் வச்சு, இது ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டுங்க, இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியலைங்க. அதனால் இதை வந்து பேசி முடிவு பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வச்சு பேசுகிறதுக்கு உண்டான ஏற்பாட்டை நாங்கள் செஞ்சோம். என்னங்க கூடுதலாக வாங்கினாங்க அப்படின்னு சொன்னது நாங்கள் நம்ம தெளிவாக எடுத்து பார்த்தோம். சில இடங்கள் இருப்பது பெரிதாக்கப்பட்டிருக்கிறது, அது அத்தனை கடைக்கும் கொண்டு போய் அங்கே எல்லா இடத்துலையும் இதான் நடக்குதுன்னு ஒரு முடிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கூட இரண்டு ஒரு இடத்துல நடக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் எல்லா இடத்துலையும் அது நடக்குதுன்னு சொன்னாக்க கண்டிப்பாக இல்லை. அந்த ரெண்டோட இடத்துல நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கோம். இப்போ அந்த வாட்ஸ்அப்பில் அவர் சொன்னது நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், அதற்கு பின்னாலே வாட்ஸ்அப்பில் அதிகாரிகள் போட்டிருக்காங்க, அதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு போட்டிருக்காங்க. அதை நீங்கள் சொல்லலை, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் சொன்னீங்கன்னா சொல்லிடுறேன். என்னங்க அது வந்து நான் சொல்ல வரேன். இப்போது அந்த 10 ரூபாய்ங்கிறத நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா நடவடிக்கை எடுத்து, அது குறைவான இடத்துல தான் இருந்தது, அதை பெரும்பகுதி கண்ட்ரோல் பண்ணியாச்சு. எங்காவது ரெண்டு ஒரு இடத்தில் இருக்கலாம், அது வந்து நான் அது இல்லை அப்படின்னு 100% வந்து இப்படி இல்லைன்னு சொல்லலை, ரெண்டு ஒரு இடத்துல இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறது தான் இப்போ வந்தது. சப்போஸ் எல்லா இடத்துலையும் இதை வாங்கிட்டு இருந்தாங்கனாக்க இந்த செய்தியெல்லாம் வராது, ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு போயிடும். மற்ற இடத்துல இல்லை, இங்கே மட்டும் இருக்கேங்கிற கோபத்தில் தான் அவங்க அதை சொல்கிறாங்க. அது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளிகளை பொறுத்தவரை நாங்கள் தான் வந்து 18 தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி அவர்கள் எழுத்துப்பூர்வமாக அவங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் எழுதி கொடுத்துருக்கிறார்கள்.
நான் வந்து போன கூட்டத்திலே நான் பட்டியலிட்டேன் அவங்களுடைய சம்பள பிரச்சனை அங்கே வந்து டேமேஜ் ஆகுது அதற்கு ஈடுகட்டுவதற்கு கணக்கிட முடியவில்லை ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி ஆகிறது வாடகை அப்புறம் வந்து இறக்குக்கூலி கரண்ட்டு பில்லு இது எல்லாமே அவங்களுக்கு பல சிக்கல்களை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து அரசாங்கங்கிறதுனால அதை மூடி மறைக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை ஆனால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் தொழிற்சங்கங்களோடு பேசி மனுக்களை வாங்கி இப்பொழுது ஹோம் செக்ரட்டரியும் எம்டியும் அதில் என்னென்ன வழிமுறைகளை செய்து அதற்குண்டான நிவாரணம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அது ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அது முடிஞ்ச உடனே எல்லா தொழிற்சங்கத்திலிருந்து ஒரு மூணு பேர் நாலு பேரை கூப்பிட்டு மொத்தமாக வச்சு ஒரு முடிவெடுத்து அவர்களுக்கு அதில் ஒரு நிவாரணம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்கிறோம் இல்லை சில இடங்களிலே இருந்ததுன்னு சொல்கிறேன் மறுபடியும் பத்து ரூபா வாங்குறாங்கன்னா மொத்தமாக கணக்கில் கொண்டு போகிற மாதிரி இருக்குது அப்படி இல்லை இல்லை நீங்கள் வேணால் ஒரு இடத்துல செக் பண்ணுங்கள் அந்த மாதிரி இல்லை இல்லை அந்த கட்டிடம் வந்து எந்தெந்த இடம்னு சில இடம் மட்டும் பண்ணியிருக்கோம் இப்போது ஈரோட்டில் பண்ணியிருக்கோம் சென்னையில் ஒரு நாலு இடம் பண்ணியிருக்கோம் மதுரையில் பண்ணியிருக்கோம் மற்ற இடங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் மொத்தமாக வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஹவுசிங் போர்டுக்குன்னு எங்கெங்கே நிலங்கள் இருக்குது அந்த நிலத்தினுடைய அளவு என்ன இதெல்லாம் ஒரு புக்லெட்டாக போட்டிருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அதில் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம் அதில் ஹை லெவலில் பண்ணுறது எது அதெல்லாம் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு உண்டான லைஃபோடு அவங்க கண்டிப்பாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லை அதில் நிறைய வசதிகள் இருக்குது கிளப் ஹவுஸ் இருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் இப்போ அங்கேருந்து ஒரு குப்பை போட்டாங்கன்னா அந்த குப்பை வந்து நேராக கீழே வந்து சேர்ந்துடும் அதை கொண்டுட்டு வந்தெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை அதை அதே பிரிச்சிடும் அதே மாதிரி கேஸ்லாம் வந்து தனியாக வச்சுருவாங்க எங்கேயே தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை தனியாக வச்சுருவாங்க அங்கேருந்து பைப் லைனில் போயிடும் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அதில் வந்து பண்ணுறது தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இப்போ மது விளக்கத்தில் 10 கோடி ரூபா ஒதுக்கிறீங்க இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த பக்கம் பூரா மது விளக்கம் அந்த பக்கம் பூரா எல்லாமே சரக்கு பார்த்துக்கிங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க நான் அது முக்கியமானதா நான் மறந்துட்டேன் மாதிரி நடவடிக்கை நம்ம எடுக்கணும் நான் மறந்துட்டேன் அது வந்து நல்ல வேலை அவர் கேட்டார் இப்போது நீங்கள் சொன்னீங்க அதாவது இவர் மது விளக்குக்காக இருக்காரா இல்லை இது விற்பனையை அதிகப்படுத்துறதுக்காக இருக்காரான்ட்டு மது கடையிலேயே நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா எங்கள் சூப்பர்வைசர் அதே மாதிரி எங்கள் சேல்ஸ்மேன் அவங்களுக்கு இப்போ ஒரு சர்க்குலர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் யார் வந்து அவங்ககிட்ட வந்து வாங்குறவங்கள தெரியும் கஸ்டமர் யாருன்னு தெரியும் புதிதாக வரக்கூடிய சின்ன வயது உடனடியாக அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பதற்கோ அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கோ அல்ல ஏதாவது ஒரு மூலமாக அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அதிலிருந்து அவர்களை தடுப்பதற்காக தவிர்ப்பதற்காக ஏன்னா ஆரம்பம் என்ற பொழுது நம்ம அவர்களை தவிர்ப்பது சுலபமாக இருக்கும் அதே மாதிரி வயதானவர்கள் பல பேர் அடிக்ட் ஆகி கொஞ்சம் முடியாமல் வருவார்கள் அவங்க மேலும் அதை அறிந்துக்கிட்டு இருந்தால் ஆபத்து எனவே அவர்களுக்கும் ஏதாவது ஹோமு அல்லது கவுன்சிலிங் அந்த மாதிரி வைப்பதற்கு அவங்களுடைய பட்டியலையும் நாங்கள் கேட்குறோம் இதில் என்ன மேக்சிமம் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டாஸ்மாக் கடை மூலியமாகவே நடவடிக்கை எடுக்கலாமோ அதற்கெல்லாம் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் அப்புறம் தனியாக அதற்காக வாகனங்கள் போட்டு ஒவ்வொரு சண்டேவும் போய் இந்த இதனால் என்னென்ன ஆபத்துகள் வருகிறது என்பதை படம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் போட்டு காமி இதிலேயே டாஸ்மாக் கடைகிட்டே போய் அதை போட்டு காமிச்சு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த நடவடிக்கையை நாங்கள் தனியாக எடுத்துக்கொண்டோம் சார் டாஸ்மாக் கடையில் வீடியோ எடுக்கிறாங்க வெளியிலேருந்து வீடியோ எடுக்கிறாங்க 10 ரூபா வாங்குறோம்னு சொல்லி வீடியோ எடுத்து தான் ஆதாரமாக வெளியிடப்படுது அதே போல் அந்த ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறதா ரெண்டாவது இந்த எம்ஆர்பியில் கொடுக்குறதுக்கு மெஷின் மூலமாக கொடுத்து பில்லிங் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்றத ஒரு தீர்வாக சொல்லுங்கள் ரெண்டு நான் சொல்கிறேன் கண்காணிப்பு கேமரா போட வேண்டும் என்று சொல்லி நடவடிக்கை எடுத்து இப்பொழுது அது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது எங்கெங்கெல்லாம் கண்காணிப்பு கேமரா இல்லையோ அதை உடனடியாக அதை அமைத்து நேரடியாக சென்னையிலிருந்தே நாம் அதை கண்காணிக்கலாம் அந்த அளவிற்கு அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது லோக்கல் போலீஸும் கண்காணிக்கிறதுக்கான அந்த ஏற்பாடும் செய்யப்படுகிறது எனவே அதற்கு அடுத்தடுத்த அதிகாரிகள் அங்கங்கே கண்காணிக்கலாம் அதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது எனவே இந்த தவறுகள் தவிர்க்கப்படுவதற்காக இன்னொன்று பில்லிங்கை பொறுத்தவரையிலும்
நம்மகிட்ட இருக்கிற கடையினுடைய அளவு மிக குறைச்சல். நாம் இப்போ வந்து ஹோம் செக்ரட்டரி வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க, 500 சதுரடிக்கு மேல் இருக்கிற கடைகள் தான் புதிதாக மாற்றுகிற பொழுது நீங்கள் 500 சதுரடிக்கு மேல் இருக்க வேண்டும், அங்கே டாய்லெட் இருக்கணும். ஏன்னா அடிப்படை அந்த வசதியோடு இல்லாமல் தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வசதியோடு தான் இனிமேல் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரி வருகிற பொழுது பில் போடுவதற்கு தனியாக இடம் வேணும். இப்போ இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் வந்து நின்றுக்கிட்டு தான் பண்ணுறார். அவர் வந்து திரும்புறது கூட இடம் இல்லாமல் பல இடம் இருக்குது. இதெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்குது. இந்த நிலைமையில் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. எனவே அந்த இடத்துல போய் பில் போடுறதுனாக்க தனியாக இன்னொரு இடம் வேணும், அங்கே க்யூ நிற்கும். பில்லை போட்டு கொடுத்த பின்னாடி இங்கே வந்து மறுபடியும் க்யூ நின்று வாங்கும். எனவே அதற்கு தகுந்த மாதிரி இடம் இருக்கிற இடத்துல இப்போ பில்லிங் சிஸ்டத்தை கொண்டு வர சொல்லி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இடங்களை. இனிமேல் மிச்ச இடம் வந்து எங்கே முடியலையோ அதை வந்து மாற்றுறதுக்கோ வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கோ பார்க்குறோம். பில்லிங் சிஸ்டம் கொண்டுட்டு வரோம். ஆனால் எங்களுக்கு நடைமுறையில் இருப்பது கேரளாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் ஒவ்வொன்றும் 1000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்காங்களா, அதனால் அவங்களுக்கு சுலபமாக இருக்குது. இல்லை அதுக்கு கொஞ்சமாவது இடம் வேணும்ல. மழை வருதுன்னு வைங்க, இப்போ நம்ம வெளியில் நின்று கூட பண்ணலாம். மழை வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அந்த கடையை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சிரமமாக இருக்குது. அதனால் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம், முடியாத இடத்துக்கு புதுசாக நாங்கள் வந்து பண்ணுறதுக்கான ஏற்பாடு செய்யும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக முதலுக்கு கொண்டு வரப்படும் சொல்லியிருக்கீங்க, 500 கடையை மூடினீங்க, மக்கள் வரவேற்றாங்க. இந்த 90 ml மினி கோட்டரை வந்து ஆய்வு நடத்திருக்கிறீங்க மதுப்பிரியர்கள்ட்ட, அந்த மாதிரி கூடுதலாக இப்போ 500 கடையில் மூடிய பிறகு அடுத்து மீண்டும் 500 கடையை மூடுறதுக்கு ஆய்வோ இல்லை அதற்கான பணிகளை தொடங்கிட்டீங்களா? இதுக்கு ஆய்வு நடத்தின அரசு அதுக்கு ஆய்வு நடத்த தொடங்கிட்டீங்களா இல்லை எப்போ தொடங்க போறீங்க? அடுத்தபடியாக மூடுது சரி சொல்லிடுறேன். நீங்கள் மறுபடியும் 90 ml போனீங்க, அதுக்கு ஏற்கனவே நான் வந்து டீட்டெயிலாக பதில் சொல்லிட்டேன். இல்லை அது வந்து அரசாங்கத்துடைய விருப்பம் அது அல்ல. அதில் பல தவறுகளும் நடக்கிறது. நீங்கள் ஒருத்தன் வந்து அளவுக்கு மேலே குடிக்கிறதுக்கு அது காரணமாக போகுது. நாங்கள் அந்த மாதிரி அப்ரோச்சில் யோசித்தோம், வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சூழ்நிலை வந்ததுனாக்க அதை வேண்டாம் கைவிட்டுற போகிறோம். எங்களுக்கு அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் என்ன மாதிரி இருந்தாலும் சேல்ஸ் இதுக்கு மேலே போகாது. அதோடு நாங்கள் வந்து சேல்ஸ் ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு பண்ணலை. நாங்கள் வந்து கணக்கிடுறதே இங்கே இவ்வளோ வந்தது இப்போ வரல அப்படின்னா அதை வந்து குடிக்கிறத விட்டுட்டாங்க அதனால் வரலனாக்கா அரசாங்கம் சந்தோஷம். ஒருவேளை தவறான இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அதை கட்டுப்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதுக்காகத்தான் இந்த கணக்கெல்லாம் பார்க்கப்படுகிறது. அது ஒன்று. ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க, ஏற்கனவே நான் சொன்னேன் எங்கெங்கெல்லாம் கோயில் அதை மூடுவதற்கு பள்ளிக்கூடங்களில் வாசல் நடத்தக்கூடாது, கோயில் வாசல் அது கோர்ட்டோட உத்தரவு, அது நீங்க சொல்லணும் இல்லை, கோர்ட்டே சொல்லிடுச்சு. இப்போ நான் அப்புறம் ஏங்க 500 கடையை இல்லை அப்புறம் ஏங்க வந்து 10 வருஷமாக இருந்தது, அது நீங்கள் தான் அரசியல். அதான் நான் தான் கேட்குறேன் உங்ககிட்ட, கோர்ட்டு சொல்லிடுச்சுல அப்புறம் ஏன் இருந்தது? இன்னும் சில இடங்களிலே இருக்கிறது, அதை கண்டுபிடித்து அதை மூடுங்கள் என்று மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே அடுத்ததை நான் திட்டவட்டமாக ஒன்று சொல்கிறேன். இல்லை அதாவது இல்லை 500 கடையாக மூடிக்கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம். அந்த 500 கடைகளை மூடுகிற பொழுது தவறான இடத்திற்கு அல்லது தவறான வழிவகையை எதுவும் வராமல் பார்த்து கொண்டு இதை செய்ய வேண்டும். இந்த செய்கிற திட்டம் வெற்றியாக வேண்டும் என்று சொன்னால் தவறான ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது, அதுவும் எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. எனவே அதனால தான் இது ஒரு டபுள் எச்சட் வெப்பன், சரியாக பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.